Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. In this video, we will cut puff sleeve and stitch it. First வந்து இதோட மெஷர்க்காக நம்ம ஆமோல் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அத வந்து சுத்தி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் மேலே 1/2 இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு சுத்தி கரெக்ட்டா மெஷர் பண்ணிக்கோங்க சோ மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த cloth-அ நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா 4 ஃபோல்ட் இருக்க மாதிரி இருக்கு ஃபோல்டிங் வந்து நம்மளோட சைடுல இருக்க மாதிரி இருக்கு ஓகேவா சோ நல்லா பெரிய அளவுல cloth எடுத்துக்கேன் லெங்த் அதாவது அந்த width வந்து அதிகமா இருக்க மாதிரி நான் எடுத்துக்கேன் சோ இப்போ ஸ்லீவோட width லெங்த் பாத்தீங்கன்னா இங்க 4 இன்ச் வைக்க போறேன் border வந்து ஒரு 3 இன்ச் வரும் ஓவரால் பாத்தீங்கன்னா நமக்கு 7 இன்ச் வர மாதிரி இருக்கும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெஷர்மென்ட் வெச்சுக்கலாம் எனக்கு cloth வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதால அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றேன் 4 இன்ச் இங்க வந்து 4 இன்ச் பேலன்ஸ் வந்து நமக்கு 3 இன்ச் வந்து கீழ இருக்கிற border 4 இன்ச் மார்க் பண்ணா அதுக்கு மேல ஒரு 1 இன்ச் பஃப் தூக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்றேன் இந்த அளவு பாத்தீங்கன்னா நம்ம ஆமோல் சுத்தி எடுத்த அளவு அதுக்கு அப்புறம் ஒரு 4 இன்ச் திரும்பவும் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பஃப் சோ இது வந்து நீங்க 4 5 6 அந்த மாதிரி எவ்வளவு உங்களுக்கு பஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா வெச்சுக்கலாம் இப்போ இந்த 4 இன்ச் நான் திரும்பவும் மார்க் பண்றேன் இப்போ வந்து நம்ம கட் கொடுப்போம்ல ஸ்லீவ் கட் அதுக்காக பாத்தீங்கன்னா நம்மளோட லெங்த் ஓவரால் 7 இன்ச் கொடுக்க போறோம்ல சோ 7 இன்ச் கொடுக்க போறோம் அப்படிங்கறதால ஸ்லீவோட கட் பாத்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு நான் எடுக்கறேன் ஓகேவா ஷேப் போறதுக்காக 3 இன்ச் அளவுக்கு நான் எடுக்கறேன் சோ இவ்ள தான் உங்களுக்கு வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க அப்பதான் புரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா folded edge ல இருந்து 5.5 அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் 5.5 அளவு நீங்க 4 இன்ச் வெச்சீங்கனா 5.5 மார்க் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க வந்து ஃப்ளீட்காக அதிகமா வெச்சீங்க அப்படினா அதுக்கு மேல அதிகமா மார்க் பண்ணிக்கோங்க சோ அந்த மார்க் பண்ணோம்ல 5.5 சோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்து அதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஸ்லீவை நம்ம கொண்டு வரணும் சோ இது ஏன் வெச்சிருக்கோம் அப்படினா அந்த 1 இன்ச் மேல ஏன் வெச்சிருக்கோம் உங்களுக்கு பஃப் வந்து ஸ்டிட்ச் பண்ண அப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பஃப் தூக்கி இருக்கு அப்படின்றது சோ ரொம்ப சிம்பிளா நாம வந்து மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு சோ நீங்க சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஆமோல் சுத்தி எவ்வளவு மெஷர் வருதோ அத எடுத்துக்கோங்க அத எடுத்துட்டு அதோட ஒரு 4 இன்ச் அதிகமா இருக்கிற மாதிரி பஃப் வெச்சுக்கோங்க கீழ வந்து ஷேப் கொடுக்காதீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கோங்க ஏனா நம்ம வந்து கீழையும் ஃப்ளீட்ஸ் வைக்க போறோம் அப்படின்றதால நமக்கு வந்து ஷேப் எதுவும் தேவை இல்ல அதே மாதிரி இதுக்கு வந்து फ्रंट கட் வேணும்னு அவசியம் இல்ல நீங்க வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் வெச்சதுக்கு அப்புறம் நீங்க फ्रंट கட் பண்ணிக்கலாம் So, in the 5.5 இருக்குல்ல இங்க வந்து இன்னும் ஒரு 1 இன்ச் அதிகமா வச்சு 6.5 வெச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வந்து 5.5 மார்க் பண்ணிருக்கிற இடத்துலயும் கீழே வந்து 6.5 பண்ணிருக்கிற இடத்துலயும் நாட்ச் போட்டுக்கேன் எதுக்கு அப்படினா இது வரைக்கும் நம்ம ஃப்ளீட்ஸ் புடிக்கிறோம் சோ ஃப்ளீட்ஸ் புடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆர்ம்ஸ் அந்த ஆர்ம் ஹோல் சுட்ட அளவு கரெக்ட்டா வந்துரும் மிடல்லயும் ஒரு நாட்ச் போட்டுக்கறேன் சோ இப்போ வந்து மெயின் cloth எடுத்து கட் பண்றேன் இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கிற saree தான் 300 and something தான் பட் இத வந்து கிராண்டா ஆக்கி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லவ் பஃப் ஸ்லீவ் அதுக்கு அப்புறம் பேக்ல ஒரு மைல் டிசைன் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி யோசிச்சிருக்கேன் சோ நமக்கு வந்து ப்лауஸ் ரொம்ப முக்கியம் இல்ல saree-ய விட சோ இப்போ இதுலயும் நம்ம வந்து மெயின் பீஸ்லயும் கட் பண்ணிட்டோம் கீழ ஃபோல்டிங் இருக்கு அது கட் பண்ணி எடுத்துறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து cloth எந்த அளவுக்கு இருக்கு அப்படினு பார்த்துட்டு பண்ணுங்க இந்த border மட்டும் நான் தனியா கட் பண்ணி எடுத்துக்கேன் இந்த border பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் border கொடுத்திருந்தாங்க சோ இந்த border வச்சு தான் நான் ஸ்லீவ் கம்ப்ளீட் பண்ண போறேன் saree ல இருக்கிற பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கறதால தான் அந்த magenta color எடுத்துக்கேன் சோ பாருங்க border நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ லைனிங் ஓட சேர்த்து எப்பவுமே அட்டாச் பண்ற மாதிரி நார்மலா அட்டாச் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப சிம்பிள் எனக்கு டெய்லரிங் தெரியாது நான் எப்படி டிசைன் பண்ணுவேன் யோசிக்கிறவங்க கூட இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணி ஈஸியா ரொம்பவே அழகா நீங்க ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாம் பெரிய கால்குலேஷன் அது எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் ரொம்பவே அழகா ரெடி ஆயிடும் சோ தைரியமா பண்ணுங்க நல்லா வந்துரும் சோ இப்போ வந்து அடிஷனலா இருக்கிற cloth-அ வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன் சோ கட் பண்ணி எடுத்தாச்சு கீழ இருக்கிற பீஸுமே நம்ம வந்து எப்படி லைனிங் cloth கட் பண்ணமோ அந்த அளவுக்கு நமக்கு மெயின் பீஸ் இருந்தா அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் நம்ம அந்த நாட்ச் போட்டோம்ல அது வந்து மெயின் cloth-ல தெரியாது அப்படினதால ஏன்னா மேல் பக்கம் வெச்சு தான் ஃப்ளீட்ஸ் வைக்க போறோம் சோ அதனால அதையும் சேர்த்து நான் நார்மலா கட் பண்ணி எடுத்துக்கறேன் அதாவது நாட்ச் போட்டு எடுத்துக்கறேன்
ஸோ இப்போ நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த நாச் வந்து தெரியும். ஸோ அந்த நாச் போட்டோம்ல அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கையில் வரல, இப்போ நான்லாம் கையில் வச்சுருவோம், உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி பென்னு ஏதாவது நீங்கள் வந்து நீடல் எதை வச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு மூணு ஃப்ளீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க, கிட்ட 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 வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட 5.5 11 இன்ச் அளவுக்கு நம்ம மிடில் கேப் இருக்கும். ஸோ அந்த 11 இன்ச்சை வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த 3 or 4 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்மோல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும், ஆம்மோல் கிட்டே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம், மேல் பக்கம் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படியே வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளவுஸில் நீங்கள் இப்படியே வச்சு பார்த்துக்கலாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2-3 ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே நான் 6.5 விட்டுருந்தேன், அந்த 6.5 கிட்டேருந்து ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறேன். மேலே வச்சதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அந்த மேலே வந்து எந்த டைரெக்ஷனில் வச்சுருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பஃபினஸ் நல்லா வரும். ஸோ இப்போ ஃபுல்லாக நான் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லீவை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளே வந்து பேட்டர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பழகிடணும். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்றதால தான் உங்களுக்கு இப்படி தூக்கி நிற்கிது. அந்த 1 இன்ச் கொடுக்காம இருந்தால் நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஃப்ளீட்டாக மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த பஃபினஸ் வராது. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இந்த கிளாத் நான் அந்த பார்டர் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாதியாக கட் பண்ணிட்டோம்னா அந்த பீஸ் வேஸ்ட் ஆகும், நமக்கு எதுக்காவது தேவைப்படும் டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ லைனிங் கிளாத் நமக்கு தேவை. ஸோ லைனிங் கிளாத்தையும் நம்ம அதே அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே வந்து 1 மீட்டர் தான் கிளாத் வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த 1 மீட்டர்லேயே நம்ம எல்லாமே பண்ணணுன்றதால நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணாமல் நமக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து கிளாத்தோட ஷார்ட்டேஜ் இருக்காது. ஸோ இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே டேர்ன் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் மட்டும் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு டேர்ன் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்டர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோடய இதில் பார்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான், 3 இன்ச்சஸ் தான் இருந்தது அப்படின்றதால 3 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ படிமான தையல் போட்டு டேர்ன் பண்ணிடலாம். பெரிய பார்டர் வருது அப்படின்னா அந்த பெரிய பார்டர் கூட நீங்கள் வச்சு எல்போ ஸ்லீவ் அளவுக்கு வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ நிறையா சீரியல்ஸ் மூவிஸ்லலாம் பார்க்குறோம்ல அந்த ஷேப்பு அந்த டிசைன். ஸோ நல்லாயிருக்கும். காரஞ்சி தையல் போட்டுட்டு அப்படியே சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ தையல் போட்டாச்சு, அடிஷ்னல் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் வச்சு தையல் போட போகிறோம். நல்ல பக்கம் வச்சு அப்படியே அந்த பார்டர், ஸோ எந்த ஷேப்பும் நம்ம கொடுக்கல, ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் தான். இதுக்கு நம்ம ஷேப்பெல்லாம் கொடுத்து எப்படி வரும் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் கையோட சுற்றில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லை எனக்கு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் மேலே போட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்லீவோட ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் வந்து இன்னொரு தையல் போட்டு ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி ஓவர்லாக் பண்ணிடலாம். ஸோ ஓவர்லாக் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் படிமான தையல் போடலாம். ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி த்ரெட் அப்படின்றதால குத்துற மாதிரி இருக்கும். ஸோ படிமான தையல் பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த பக்கம் தான் போடுறேன். பிசுறெல்லாம் அந்த பக்கம் போயிடணும், அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், படிமான தையல் போட்டோன்னா உங்களுக்கு அந்த இன்னுமே வந்து அந்த டிசைன் அழகாக தெரியும். போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த தூக்கிட்டு நிற்கும். சரி, போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சாரீ கலரில் ஒரு லேஸ் வச்சுருக்கேன், மெஜந்தா கலர் தான் சாரீ. அந்த கலரில் லேஸை வந்து அந்த லேஸோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க, நல்லா அந்த கர்வ் இருக்கிறது மேலே பார்த்த மாதிரி வைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பக்கமாக வைக்க போகிறோம் அப்படின்றதால அந்த லேஸோட டிசைன் எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பீஸ் எடுத்து வைக்கிறோம்.
இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஸ்டோன்ஸோ இல்லை பேட்சோ ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவும் பண்ணலை, அந்த லேஸே வந்து போதும். ஸோ ரொம்ப கிராண்ட் கிடையாது சாரீ. ஸோ அதுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.